வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்கேஸ் ஆட்டோகிராஃப். இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ஜாதிய பத்தி ஜாஸ்தி யாரும் பேசுறது இல்ல. இப்ப சினிமாவுலதான் ஜாஸ்தி ஜாதிய பத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லுது போனதுன்னு ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா? ஒரு படத்தோட பிரஸ் மீட்க்கு போனா மூடிட்டு அந்த படத்தை பத்தி மட்டும் பேசிட்டு வர்றதை விட்டுட்டு ஓலப்பாயில ஒண்ணு கடிச்ச மாதிரி நச நசன்னு கண்டதே உளறிட்டு தன்னோட ஆண்ட பரம்பரத்தீமரை காட்டிட்டு வந்திருக்கு இந்த ஜீவன். இப்ப பார்த்தா சினிமாவில ஒரு 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 கும்பல் வந்து நாங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு துணை போற மாதிரி படம் இருக்கு. உங்களை யாருப்பா தாழ்த்தினாங்க? நான் இப்போ உங்களுக்கு யாருமே தாழ்த்தல. என்னப்பா நான் ஏத்தது? தண்ணி வைங்கப்பா. இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் யாருமே சரியில்லைங்க. எல்லாரும் ஒரே ஜாதி படமா எடுக்கிறாங்க. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சாக்ரட்டிஸ் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரே, இவர் யாரு? இவர் எடுத்த படங்கள் என்னென்னு பாக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமுல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. கண்ணு பட போகுது யா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் யா சின்ன கவுண்டரே. சின்ன கவுண்டர் எஜமான் சிங்காரவேலன்னு ஆண்ட பரம்பரைக்கும் பண்ணையாருக்கு சொம்பு தூக்கி வெறும் சாதி பெருமையை மட்டுமே பேசி பொழப்ப ஓட்டிட்டு இன்னைக்கு வர்ற அசுரனையும் பரியேறும் பெருமாளையும் பார்த்து வயிறு எறியுதே இந்த ஜோம்பி. இது நல்ல நாள் ஊம குத்த குத்தி அனுப்பணும்னு உங்களுக்கு தோணல? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, என்னதான் பண்றது? சோ அதாங்க, நம்ம தோழர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் சாதிய ஒற்றுமையும் சமத்துவத்தையும் பத்தி எடுத்த காவி படைப்பான, சீச்சி காவிய படைப்பான சின்ன கவுண்டர் படத்துக்கு ஒரு பாயாசத்தை போட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. சின்ன கவுண்டர் மாதிரியான படங்களை சமூக படம்னு சொல்லிட்டு சுத்துற மண்டவீங்க ஆண்டேஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காம வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு போயிருங்கடா தம்பிங்களா. சின்ன கவுண்டர் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்க போறாருன்னு அநியாயத்துக்கு பில்டப் பண்றானுங்க. 15 வருஷமா இருண்டு கிடந்த இந்த 18 பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது, பாருங்க கூட்டத்தை. ஆமாமா, சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா? இவனுங்க கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்தா ஒரு செகண்ட் யாரையா அந்த சின்ன கவுண்டர், எனக்கே அவனை பாக்கணும் போல ஆயிருச்சுங்க. யாருன்னு எல்லாம் கேக்குறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வரச்சு அப்படின்னு சொல்லுவா. சரி, அவரை பத்தி ஊர் மக்கள் கிட்டே கேட்டு பாப்போமா. சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே, பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரை. ஆக மொத்தத்துல பால்ல இருந்து சர்க்கரையும் மோர்ல இருந்து உப்பையும் பிரிச்சு எடுக்கிற அளவுக்கு வேலை வெட்டி இல்லாத வெறும் பயலாதான் சுத்திட்டு இருந்திருக்கான் போல. புரிஞ்சதா? சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே, பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரை. என்னன்னு சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. சின்ன கவுண்டர் இருக்காருங்களே, கடிகாரத்தை பார்க்காமலேயே மேல சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவர். சின்ன கவுண்டர் வாட்ச்ல மணி பாக்குற அளவுக்கு கூட படிப்பறிவு இல்லாத தற்கொலை தாயின்றத எவ்வளவு டீசென்டா சமாளிக்கிறானுங்க பாத்தீங்களா? தெரிஞ்சுக்கிட்டியா? 18 பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்றேன். மண்ணு மேல சத்தியம்னு சொல்லிட்டு எதுக்குடா கல்ல கிடந்து தட்டிட்டு இருக்கிற? ஆக மொத்தத்துல கல்லுக்கும் மண்ணுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத குருட்டு கபோதியா தான் இருந்திருக்கான். இப்படி ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒருத்த பஞ்சாயத்து பண்ண அந்த பஞ்சாயத்து எப்படி இருந்திருக்கும்? ஒரு சின்ன கற்பனை. ஒண்ணு இல்லங்க, 15 வருஷம் முன்னாடியே செத்து போன ஒருத்தர், அதுவும் கையெழுத்து கூட போட தெரியாத ஒருத்தர் பேரை வச்சு போலிய ஒரு பத்திரம் ரெடி பண்ணி சக்கர கவுண்டர் கோயில் இடத்த ஆட்டையை போட்டாராமா. 18 பட்டியில யாராலையுமே தீர்த்து வைக்க முடியாத இந்த பிரச்சனைய 15 வருஷம் கழிச்சு நம்ம சின்ன கவுண்டர் புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிட்டாராமாமா. நம்ம சின்ன கவுண்டர் உண்மையிலேயே பெரிய ஜீனியஸ்ல. ஏண்டா ஒரு நாள்
ஒரே ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல படிச்ச வக்கீல்கிட்டயோ போயிருந்தா அஞ்சு நிமிஷத்துல அசால்ட்டா முடியற விஷயத்த ஒன்ன மாதிரியே ஊர்ல உள்ள எல்லாரும் படிக்காத தற்குறியா இருக்க போய் அதை யூஸ் பண்ணி அவனுங்க தலையெல்லாம் நல்லா முளக அரைச்சிட்டு 15 வருஷமா நீதிடா நேர்மைடா கண்ணுபட போகுதையான பாட்டெல்லாம் பாடிட்டு ஃப்ராடு தனம் பண்ணிட்டு சுத்துறியே உனக்கு வெக்கமாவே இல்ல? நீ எல்லாம் ஒரு ஜோசிய, உனக்கெல்லாம் ஒரு பட்டம், மெய் மெய்யப்பனா முன்னேற்றத்துக்காகவும் செஞ்ச போராட்டங்கள் எல்லாம் பாப்போமா மக்களே? ஊருக்கே ஒழுக்கத்தை பத்தி கத்து கொடுக்கற இந்த நாதாரி வயசுக்கு வந்த ஒரு பொண்ண நட்ட நடு ரோட்ல படுக்க வச்சு அவ தொப்புள்ள பொம்பரம் விட்டு ஆர்கசம் ஆயிட்டு இருக்காங்க. ஏண்டா இது படமா இல்ல பான்ஹப் வெப்சைட்டாடா? அந்த பொண்ணுகிட்ட இவன் பண்ண சில்மிஷம் பத்தாதுன்னு பீடோ பயல் தாயிலிமர் 7-8 வயசு பிஞ்சு பசங்களையும் அதை பார்க்க வச்சு பிஞ்சு மனசெல்லாம் நஞ்ச விதைச்சிட்டு இருக்காங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயலுலா. ஊர்ல உள்ள எல்லா முள்ளமாரித்தனத்தையும் பண்ணிட்டு சம்பந்தமயிரே இல்லாம ஒரு பொண்ணு எப்படிலாம் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு பாட்டுலயே கலாச்சார கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் நம்ம சின்ன கவுண்டர். சுத்தி வாழ கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, பட்டி வட்டியும் முதல்லுமா வாங்கி கொள்ளடி, போனா போகட்டும் ஒரு இப்படியான கலாச்சார கண்ணியான நம்ம சின்ன கவுண்டருக்கு ஒரு பையன் இருந்திருந்தா 25 வருஷம் கழிச்சு அவன் எப்படி இருந்திருப்பான்னு பாப்போமா நண்பர்களே. A few moments later. முங்கல் ஆதி Let's go. மப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில். ஒரு ஊர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் பைத்தியமா இருக்கலாம், ஆனா இந்த சின்ன கவுண்டர் யூனிவர்சிட்டியில ஊர் முழுக்க படிக்காத பைத்தியக்காரனா இருக்கானுங்களே. இவ்வளவு பெரிய ஊர்ல ஒரு படிச்சவங்க கூட இல்லையான்னு உங்களுக்கு தோணலாம். ஏன் தெரியுங்களா? எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். மலைச்சாமின்னு ஒரே ஒரு படிச்சவன் இருந்தாங்க, ஆனா அப்படி ஒரு படிச்சவன் இருந்தாதான் நம்ம மடப்பைய சின்ன கவுண்டருக்கு பொறுக்காத புத்திமதி சொல்றேன்ற பேர்ல தன்னோட பூமர் கருத்துக்கள் எல்லாம் மலைச்சாரல் மாதிரி தெளிச்சு விட்டு அவனையும் உருப்பட விடாம பண்ணிட்டாங்க. போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். வெளியூர்ல படிச்சு முடிச்சுட்டு தான் பாட்டுக்கு செவனேன்னு ஊர்ல வந்து இறங்கின மலைச்சாமி கிட்ட ஆண்டடா போய் பேச்சு கொடுத்த நம்ம சின்ன கவுண்டன் கேவலம் 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவனோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அந்த பையன் வீட்டுக்கிட்ட வந்தோன்னே ஏதோ அந்த பையனே இவனை ஃபோர்ஸ் பண்ணி பெட்டியெல்லாம் தூக்கி வச்ச மாதிரி நாடகம் போட்டது மட்டும் இல்லாம பெரிய சமுத்திரகனி மாதிரி சம்பந்த கூந்தலே இல்லாம பூமர் அட்வைஸ் வேற போட்டுட்டு போறாங்க. அந்த ஆள் என்ன சொன்ன? அதையும் தூக்கி மேல வீங்க. ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பூட்டி தூக்குறது 10 ரூபா கொடுப்பான்? பேசாம வரணும். ஏன் என்ன சொன்ன? 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல ஏத்தி விடுறேன். படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். ஆக மொத்தம் 2 குத்துனே. 3வது குத்துனா குத்தவா? குத்துனே. உன் கை தரமா குத்துலாம போறீங்க. அவன் பொருளை அவன் தான் தூக்கணும்னு சொல்றேன் சின்ன கவுண்டா. அப்ப என்ன மதிக்கு உனக்கு கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு உன் கூட நீயே பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே? ஊரானுக்கு புத்திமதி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த புத்திமதி எல்லாம் உனக்கு சொல்லிக்கடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். நம்ம சின்ன கவுண்டர் அவ தொப்புள்ள பம்பரம் விடும் போதெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி அவனுக்கு கோஆபரேட் பண்ணிட்டு இருந்த நம்ம தேவான அவ தங்கச்சி மேல ஒருத்தன் கை வச்சோன்னு என்ன பண்றானா? இதனால கோபமான வில்லன் குரூப்ஸ் தெய்வானைய எப்படியாச்சும் பழி வாங்கிடணும்ன்றதுக்காக அவ 3 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்த 5000 ரூபாய் கடனை வட்டியோட சேர்த்து ஒரே நாள்ல திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. வாங்கின கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போக சொல்ற, உனக்கு எப்படி வசதி? உடனே டென்ஷனான தெய்வான இந்த அவமானத்துல இருந்து தன்னையும் தன்னோட கற்பையும் காப்பாத்திக்கிறதுக்காக ஊருக்கே மொய் விருந்து வச்சு அந்த கடனை அடைச்சிடலான்னு முடிவு பண்றான். மொய் விருந்துக்கு வந்த நம்ம சின்ன கவுண்டை என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் நினைச்சிருந்தா தெய்வானைக்கு பணம் கொடுத்து ஈஸியா அவ பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம். பட் சின்ன கவுண்டை ஹேட் அதர் ஐடியாஸ். நமக்கோ 40 வயசு தாண்டிருச்சு, படிக்காத தற்குறியாவும் இருக்கும், இதுக்கு மேல கலாச்சார கண்ணின்ற பேர்ல சாதி பெருமையை வேற தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். சோ நமக்கு இதை விட நல்ல சான்ஸே கிடைக்காது. குதிச்சிடுறா கைப்புள்ளன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் தெய்வானுக்கு என்ன ஆஃபர் கொடுத்தானுங்களோ அதே ஆஃபரை கொஞ்சம் டீசெண்டா இலக்கி கீழே தாலிய வச்சு கம் டு மை ஹோம்னு கேக்குறான். அட பேயிலமான், நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதான நினைச்சவனும் இந்த கவிதை வந்து நினைச்சேன். அட இந்த டீலிங் நல்லா இருக்கே,
நமக்கும் இவனை விட்ட வேற இளிச்சவாயன் கிடைக்கவே மாட்டான்னு முடிவு பண்ண தெய்வானையும் சின்ன கவுண்டரோட டீலிங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறா. உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரிய வேணா நீ வச்சுக்க. என்ன அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். ஒரு வழியா நம்ம பூமர் சின்ன கவுண்டருக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அப்பாடா படம் முடிஞ்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அங்கதாங்க ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஊர்குளத்துல விஷத்தை கலந்துட்டான்னு சொல்லி சின்ன கவுண்டர் மேல சக்கரை கவுண்டர் பொய் கேஸ் கொடுத்து பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறான். அவனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்றதுக்காக மலைசாமியையும் ரெடி பண்ணிடுறான். இந்த விஷயத்தெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட தெய்வான சின்ன கவுண்டரோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மலைசாமிய ஒரே வெட்டா வெட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். காஞ்சி போற எலும்பு துண்டு காசப்பட்டு கவுண்டர் கௌரவத்து மேலே கை வைக்க பாக்குறியா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிராத. அஞ்சு பைசாக்கு பேராத அந்த பன்னாடையோட மானத்தை காப்பாத்துறதுக்காக எந்த தப்பும் செய்யாத மலைச்சாமி செத்ததுதான் மிச்சம். ஜாதி விரிப்புச்ச நாய. அப்புறம் ஜெயில இருக்கிற பொண்டாட்டிய பெயில் எடுக்க போற சின்ன கவுண்டர் ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு வயசான அவங்க அம்மாவை ஊர் நடுவுல உட்கார வச்சுட்டு நான் சூரியன் மறையறதுக்குள்ள திரும்பி வரலன்னா இந்த விஷத்தை குடிச்சு செத்து போயிருன்னு சொல்லிட்டு போறான். ரொம்ப கஷ்டமா இருந்தா விஷம் குடிச்சு செத்துப்போ. இந்த சின்ன கவுண்டர் யூனிவர்ஸ்ல ஒரு பயிலும் வேலைக்கே போக மாட்டான் போல. எப்படா மணி ஆறாவும் கிளவி சாவான்னு மனோரமா மூஞ்சியே காலையில இருந்து சாயந்தரம் வர வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருப்பானுங்க. கடைசியில நம்ம சின்ன கவுண்டர் எப்படியோ வந்து கிளவிய காப்பாத்திட்டு போயிருவான்னு வைங்களேன். சங்கீத ஸ்வரங்கள் இன்னும் இருக்கா என்னது ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சது. இப்பயாச்சும் படத்தை முடிப்பானுங்கன்னு பார்த்தா டேய் எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா. மலைசாமி பண்ண சித்து விளையாட்டுல தெய்வானையோட தங்கச்சி வள்ளி கல்யாணத்துக்கு முன்னே பிரெக்னென்ட் ஆயிடுறா. உடனே மனோரமா நம்ம கவுண்டர் பரம்பரையோட மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு தைய தக்கன்னு குதிக்கிறப்போ ஐயோ கவுண்டர் விட்டு ஆம்பளைகளே அடுத்த விட்டு பொண்ணுங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பெருமைப்பட்ட காலம் போய் கவுண்டர் விட்டு கன்னி பொண்ணு எவனோ ஒரு முகம் தெரியாதவனுக்கு முந்தி விரிச்சுட்டான்னு ஊரு பேசுற மாதிரி வச்சுட்டியே. இப்ப ஜாதியை பத்தி ஜாஸ்தி யாரும் பேசுறது இல்ல, இப்ப சினிமாவுலதான் ஜாஸ்தி ஜாதியை பத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன கவுண்டர் என்ன நினைச்சானோ தெரியல, வள்ளி குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு திடீர் ட்விஸ்ட் கொடுக்குறான். இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம், என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான்யா. ஒரு பொண்ணோட கற்பை காப்பாத்துறதுக்காக செய்யாத தப்பையே செஞ்சதா ஒத்துக்கிறாரே, உண்மையிலேயே சின்ன கவுண்டர் கிரேட்ல அப்படின்னு நினைக்கலாம். என்ன மனுஷன்? ஆனா அதுதான் தவறான விஷயம். ஒரு கவுண்டர் வம்சத்துல கீழ் ஜாதிக்காரனோட குழந்தை பிறந்தா அப்புறம் சின்ன கவுண்டரோட கௌரவம் என்ன ஆகுறது, அவனோட மரியாதை என்ன ஆகுறது? அதான் மச்சினிச்சு மானத்தை காப்பாத்துற சாக்குல நேக்கா தன்னோட ஜாதி பெருமையை சேர்த்து காப்பாத்திக்கிறான் சின்ன கவுண்டர். நாங்க காதலுக்கு எதிரானவர்களா இல்லம்மா, கலாச்சாரத்தை காது பாதுகாக்கணும். ஏன் எங்களை வந்து ஜாதி வரி என்ன பாக்குறீங்க? சமூக திட்டமைப்பு உடையாம இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் பாதுகாக்கிறோம். அப்புறம் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பண்ணி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சு ஒரு வழியா தன்னோட ஜாதி வரிக்கெல்லாம் முட்டு கொடுத்த படத்தை முடிச்சுட்டு நம்ம சின்ன கவுண்ட என்ன சொல்றான்னு, இந்த சின்ன கவுண்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்ல. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே. இந்த சின்ன கவுண்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்ல. அட எவ்வளவு நேரம் தான் சில்லறை பேய் சின்ன கவுண்டனையே போட்டு அடிக்கிறது. கொஞ்ச நேரம் நம்ம தலைவர் ஆர் வி உதயகுமார போட்டு வெளுப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன மௌனே, ஏன்டா சின்ன பையன் போட்டு இந்த அடி அடிக்கிற? இந்த சின்ன கவுண்டர் படம் மூலமா நம்ம தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சொல்ல வர்ற பொன்னான கருத்துக்கள் என்னன்னு பாப்போமா கைஸ். கவுண்டரோட கௌரவத்தை காப்பாத்தணும்னா அதுக்காக கீழ் சாதி மக்கள் தங்களோட உயிரை கொடுக்கறதுக்கு கூட யோசிக்க கூடாது. ஏன்னா கீழ் ஜாதிக்காரனோட உயிரை விட கவுண்டரோட கௌரவம் தானே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதே தப்ப ஒரு கவுண்டம் பண்ணியிருந்தா அவன் பண்ணிருக்கிறது கொலை குத்தமாவே இருந்தா கூட அவனை மன்னிச்சு விட்டுறணும். அப்புறம் கவுண்டருக்கு ஒரு பொண்ணு புடிச்சு போயிட்டா அவர் தாலி கொடுத்தா கட்டிக்கணும், செக்ஷுவலா அபியூஸ் பண்ணாலும் பொறுத்துக்கணும். ஏன்னா பொண்ணுங்க மானத்தை விட கவுண்டரோட கௌரவம் தானே முக்கியம். போய் கேட்டாலும் கவுண்டருக்கும் கவுண்டர் வச்சிருக்க மீசைக்கும் ஒரு தனி மரியாதை இருக்குல்ல. இதை விட முக்கியம் ஒரு ஊர்ல ஒடுக்கப்பட்ட மக்கள்னு ஒருத்தன் இருந்தா போதும், கண்ணை மூடிட்டு அவங்க மேல காமெடின்ற பேர்ல சாதிய வன்மத்தை கக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம தான் கவுண்டர் ஆச்சு.
நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு பேச்ச பாரு. கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத. காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சோ கடைசியா நம்ம ஆர்வி உதயகுமார் சார்க்கு நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, பண்பாடு கலாச்சாரம்ன்ற பேர்ல வெறும் சாதிய பெருமை மட்டுமே பேசுற சின்ன கவுண்டர் உங்களுக்கு பெருசுன்னா, அதே பண்பாடு கலாச்சாரத்தை எதிர்த்து மனித சமத்துவத்தை பத்தி பேசுற அசுரனும் பரியரும் பெருமாளும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான்.